ஹே ஹை டியூட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்னோ ட்ராப்புங்கிற சவுத் கொரியன் ட்ராமாவோட 8th எபிசோட்கான ஃபர்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கான எபிசோட்குள்ளே போகலாம். இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீனில் நம்ம நாம்டையிலோட ஒய்ஃப் கமிஷனர் ஒய்ஃபோட பொட்டிக்கிலேருந்து வெளியில் வரும்போது கரெக்டாக நம்ம யஞ்சாங்ஷோட ஒய்ஃபுமே உள்ளே போகிறாங்க. ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இருந்துட்டு இருக்கிறதுனால ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் முறைச்சிக்கவும் கமிஷனரோட ஒய்ஃப் யஞ்சாங் ஷூ ஒய்ஃப் கிட்ட, நீங்க நாளைக்கு தானே வரதா சொல்லியிருந்தீங்க, ஆனால் என்ன திடீர்னு இப்போ இங்கன்னு கேட்குறச்ச, நான் இந்த வழியாக தான் ஹோஸ் உமன் ஹாஸ்டல்லேருந்து ரிட்டர்ன் வந்தேன், அதான் அப்படியே உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம நாம்டையிலோட ஒய்ஃப் ரொம்பவே நக்கலா, நீ அங்கே போனதுக்கு கண்டிப்பாக ஏதாவது காரணம் இருக்குமேனு கேட்குறாங்க. ஆமாம், இந்த பிரச்சனை ஆரம்பித்ததுலேருந்தே அங்கே இருக்கிற யாரும் சரியாக சாப்பிடல, அதனால தான் அவங்களுக்காக நான் சமைச்சி எடுத்துகிட்டு போனேன்னு நம்ம யஞ்சாங் ஷூவோட ஒய்ஃப் சொன்னதுமே அவ்வளோதான் நாம்டையில் ஒய்ஃபுக்கு ரொம்பவே அப்செட் ஆகிடுது. அப்போது அங்கே வர நம்ம யஞ்சாங் ஷூ ஒய்ஃபோட டிரைவர், இந்த மாதிரி இப்போ நம்ம யங்யூ தம்பி ரொம்ப பெரிய ஆபத்தில் இருக்கார் மேடம், சீக்கிரமாக வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாரு. கட் பண்ணால் நம்ம ஹீரோயினோட அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோயினோட அண்ணா கண் விழிக்கிறதுனால ஹீரோயினோட அப்பாவுக்கு இப்போ தான் ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குது. அப்போ நம்ம ஹீரோயினோட அண்ணா, அப்பா நான் அம்மா கிட்ட தங்கச்சியை பத்திரமா பார்த்துப்பேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி கொடுத்ததா நம்ம ஹீரோயினோட அண்ணா சொல்ல ஆரம்பிக்கிறச்ச ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. ரீசண்டாக நம்ம ஹீரோயினோட அண்ணா ஹீரோயினை கூட்டிகிட்டு இறந்து போனவங்க அம்மாவோட கல்லறைக்கு வந்திருந்தப்போ தான், அம்மா நீங்கள் எதுக்கும் வருத்தப்படாதீங்க, நான் தங்கச்சியை பார்த்துக்கிறேன், அவளை உண்மையாக நேசித்து காதலிக்கிறவனுக்கே அவளை நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அப்புறம் தங்கச்சிக்கு ரொம்பவே வயசாகி பாட்டியானாலும் பரவாயில்ல, அவளை நான் கடைசி வரைக்கும் அன்பு குறையாமல் பார்த்துப்பேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஸோ இப்போ இதெல்லாம் யோசிச்சு பார்க்குற நம்ம ஹீரோயினோட அண்ணா ஹீரோயினோட அப்பா கிட்ட, அப்பா நீங்கள் தான் தங்கச்சியை பத்திரமாக பார்த்துக்கணும்னு சொல்கிறதுக்கு நம்ம ஹீரோயின் அப்பாவுமே, கண்டிப்பாக நான் பார்த்துக்கிற மைசன், இருந்தாலும் நீ உன்னோட பங்கையுமே இதில் கொடுத்தாகணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட அண்ணா மயங்கிடுறாங்க. பாவம் நம்ம ஹீரோயின் அப்பா ஏதாவது பண்ணி என் பையனை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்தி கதர்றாரு. ஈவன் டாக்டர்ஸுமே எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, பட் அவங்களால முடியல, அவ்வளோதான் நம்ம ஹீரோயினோட அண்ணா இறந்துடுறாங்க. அதுவே இங்கே ஹாஸ்டலில் நம்ம பிளாக் டைகர் தன்னை கட்டி போட்டிருக்க கயிறை சர்ஜரிக்கல் நைஃபால கட் பண்ணிட்டு அந்த ரூம்லேருந்துமே வெளியில் வந்துடுறாரு. இன்னொரு சைடு நம்ம வார்டன் எல்லாருமே தூங்கினதுக்கு அப்புறம் மறைச்சி வச்சிருக்க அந்த வாக்கி டாக்கியை எடுத்துக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் திரும்ப ரெஸ்ட் ரூமுக்கு வராங்க. தென் நம்ம பிளாக் டைகர் அந்த ஹாஸ்டல்லேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும்போது ஆப்போசிட்டில் நம்ம ஜோ வந்துடுறதுனால அவங்ககிட்டேருந்து தப்பிக்கணும்னு சொல்லி நம்ம பிளாக் டைகர் வார்டனோட ரூம்குள்ளே வந்து மறைஞ்சிக்கும் போது தான் அங்கே இன்னொரு ஒரு சீக்ரெட்டான ரூம் இருக்கிறதையுமே நோட் பண்ணுறாரு. அந்த ரூம் பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு கண்ட்ரோல் ரூம் மாதிரியே எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கிறதுனால நம்ம வார்டன் மேலே பிளாக் டைகருக்கு டவுட் வர ஆரம்பிக்குது. அதே நேரம் ரெஸ்ட் ரூம்க்கு வந்த நம்ம வார்டன் வாக்கி டாக்கியை டியூன் பண்ணி, விஐபி நான் தான் ரெயின் பேசுகிறேன், நான் பேசுகிறது கேட்குதா, ஏதாவது ரிப்ளை பண்ணுங்க ரிப்ளை பண்ணுங்கன்னு கமெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் டிவி நியூஸில் இந்த மாதிரி நேற்று நைட்டு நடந்த ஒரு பயங்கரமான ஆக்சிடெண்ட்டில் காயமான நம்ம ஹீரோயினோட அண்ணா ரீசண்டாக இறந்து போனாருங்கிற நியூஸுமே வருது. இதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுற நம்ம ஹீரோயின், இல்லை இதெல்லாம் உண்மையாக இருக்காது, கண்டிப்பாக எங்கள் அண்ணா இறந்து போயிருக்க மாட்டாங்க, அண்ணா அண்ணா அண்ணான்னு சொல்லி அங்கேருந்து அழுதுகிட்டே ஓட ஆரம்பிக்கிறான். எனதான் ஹீரோயினுக்கு ஆறுதல் சொல்ல முடியலனாலும் நம்ம ஹீரோ ஹீரோயினை எப்படியாவது காப்பாற்றணுங்கிறதுக்காக யங்யோ யங்யோன்னு சொல்லி கத்திக்கிட்டே பின்னால் ஓடுறாரு. இதை நம்ம ஜோ பார்த்துடுறான். ப்ளஸ் இந்த சவுண்ட்னால நம்ம வார்டனுமே எங்கே இதுக்கப்புறம் யாராவது தாங்கிட்ட இருக்கிற அந்த வாக்கி டாக்கியை கண்டுபிடிச்சிருவாங்களோங்கிற பயத்தில் அங்கே இருக்கிற டிஷ்யூ பேப்பர் ரோலில் வாக்கி டாக்கியை சுற்றி பக்கத்தில் இருக்கிற டஸ்ட்பின்குள்ளே வச்சுட்டு வெளியில் வந்துடுறாங்க. கட் பண்ணால் நம்ம ஹீரோயினை தடுத்து நிறுத்துகிற நம்ம ஹீரோ, இதுக்கப்புறம் நீ ஒரு அடி எடுத்து வச்சாலும் கண்டிப்பாக செத்துடுவங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஹீரோயின் கீழே நம்ம ஹீரோ ஆளுங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பாமெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ கண்ணத்துலையே பலார்னு ஒரு அறவிட்டு, எங்கள் அண்ணாவை கொலை பண்ண அந்த டீமோட லீடர் நீ தானா, அதான் நீ இங்கே எங்கள் எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீல, அப்புறம் எதுக்காக எங்கள் அண்ணாவை கொண்டீங்க, எங்கள் அண்ணனை நீங்கள் கொலை பண்ணுற அளவுக்கு கண்டிப்பாக அவன் எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டான், உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா, திரும்ப எங்கள் அண்ணனை கொண்டு வா கொண்டு வான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சோகம் தாங்க முடியாமல் ஹீரோவை போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறா. பாவம் நம்ம ஹீரோ எப்படி நம்ம ஹீரோயினுக்கு ஆறுதல் சொல்கிறதுனே தெரியாமல் ரொம்ப ரொம்ப தவிக்கிறான். இதை நம்ம வால்டனுமே நோட் பண்ணிடுறாங்க. அப்போ அங்கே வர நம்ம ஜோ வால்டன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அடுத்த சீனில் நம்ம வால்டனோட அந்த சீக்ரெட் ரூம்குள்ளே இருந்துகிட்டு இருக்க நம்ம பிளாக் டைகர் ஒரு நோட்டை படித்து பார்த்துட்டு இருக்கும்போது ஜோ ஹீரோ கிட்ட, நம்ம ஆளுங்க கூட நடந்த ஃபைட்டில் தான் ஏஎன்எஸ்பி டைரக்டரோட பையன் இறந்து போயிருக்கான், ஸோ அதுக்காக அவனுங்க நம்மளை பழி வாங்கினா என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது, அதான் ஏற்கனவே இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருச்சுலன்னு நம்ம ஹீரோ ரிப்ளை பண்ணதுக்கு,
இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தப்போ அந்த பையன் இறந்து போகலை, இப்போ எல்லாமே மாறிடுச்சு, ஸோ என்ன வேணாலும் ஆகலான்னு ஜோ சொல்லிட்டு இருக்கத பிளாக் டைகர் கேட்டுடுறாரு. அதே நேரம் டிவி நியூஸில் நம்ம ஹீரோ இப்போ அந்த ஹாஸ்டலை ஹைஜாக் பண்ணி வச்சுருக்க விஷயம் தான் ரொம்ப பயங்கரமாக ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிறதுனால நம்ம ஹீரோ இன்னும் செம்ம டென்ஷன் ஆகி ஜோ கிட்ட, இப்போ நம்ம பொண்ணுங்களை தங்க வச்சுருக்க அந்த டைனிங் ரூமில் நீ இன்னும் கொஞ்சம் பாம்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணு, ஒருவேளை சவுத் கொரியன்ஸ் திரும்ப நம்மளை ஏமாத்துற மாதிரி தெரிஞ்சால் யோசிக்கவே வேணாம், இந்த ரிமோட்டை ப்ரெஸ் பண்ணிடுவோம், அப்புறம் மொத்த இடமே வெடிச்சு சதறி எல்லாருமே செத்துருவாங்கன்னு நம்ம ஹீரோ ஜோ கிட்ட சொல்கிறதையுமே நம்ம பிளாக் டைகர் கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு. அப்போன்னு பார்த்து நம்ம ஜோ பாம் எடுக்கிறதுக்காக வார்டனோட ரூமுக்குமே வரான், ஏன்னா அங்கே தான் இவங்க ரொம்பவே சேஃபாக அந்த பணம் இருக்கிற பேக்கையுமே வச்சுருப்பாங்க. ஸோ பணம் இருக்கிற பேக்லேருந்து பாம் எடுக்கிறதுக்காக வர நம்ம ஜோவை பார்க்குற பிளாக் டைகர் ரொம்பவே ஷாக் ஆகி மறைஞ்சிக்கும் போது ஜோவுமே அவரை கவனிக்காமல் பேக் எடுத்துகிட்டு போயிடுறான். ஈவன் நம்ம பிளாக் டைகர் இப்போ நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போனால் சரி வராது, எல்லாத்தையுமே தடுக்கணும்னு சொல்லி திரும்ப தன்னை வந்து ஹீரோ பார்க்குறதுக்குள்ளே அதே இடத்துல போய் செட்டில் ஆயிடலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. பட் அந்த கயிறெல்லாம் கட்டுறதுக்குள்ளே கரெக்டாக அங்கே வந்து நம்ம பிளாக் டைகரை பார்த்துடுற நம்ம ஹீரோ அவர்கிட்ட இருக்கிற அந்த சர்ஜரிக்கல் நைஃபை உடச்சி போடுறது மட்டும் இல்லாமல் மறுபடியும் நம்ம பிளாக் டைகரை கட்டி போட்டு திரும்ப அந்த டைனிங் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிற வழியில் என்கிட்ட ரிமோட் பாம் இருக்குது, ஸோ தேவையில்லாமல் எதுவும் பண்ணிகிட்டு இருக்காதுன்னு சொல்லி வார்ன் பண்ணுறச்ச நம்ம பிளாக் டைகர், உனக்கு லீ சோங் ஜோ தெரியுமா, எங்கள் நாட்டு பிரசிடெண்ட்டை கொலை பண்ணுறதுக்காக உங்கள் நாட்டிலேருந்து ஒருத்த வந்தான், பட் அவன் இங்கே இருக்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணதுனால உங்கள் நாட்டையே காட்டி கொடுத்துட்டு இங்கே இப்போ ஒரு நல்லவனா அவனுக்கு பிடிச்ச பொண்ணோட ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கான். அதே மாதிரி உனக்கும் வாழ்கிறதுக்கு ஆசையாக இருக்கா என்னன்னு கேட்கவும் நம்ம ஹீரோ பயங்கரமாக காண்டாகி உனக்கு உன் ஆள் கூட ஒழுங்காக வாழணும்னு ஆசையாக இருந்ததுன்னா வாயை மூட்டு சும்மா வான்னு சொல்கிறான். என்ன என்னோட ஆளா, யாரு, ஓ நீங்க ஹேனாவை சொல்றீங்களா, அவ ஜஸ்ட் என்னோட கலிக் தான், அதை தவிர எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல வேற எதுவுமே இல்லையேன்னு நம்ம பிளாக் டைகர் சொல்ல ஹீரோ இன்னும் டென்ஷன் ஆகி பிளாக் டைகருக்கு குண்டடி பட்டிருக்குள்ள அதே இடத்துல திரும்ப கண்ணை வச்சு குத்தி போயா போயான்னு தள்ளுறாரு. தென் நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்க்கறதுக்காக போகிறான், டாக்டருமே ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு நல்லா தூங்கி எழுந்தா சரியாகிரும்னு ரிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோ கிட்ட தனியாக பேசணும்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த ஹாஸ்டலில் கொஞ்ச நாளைக்கு முன்னால் ரொம்ப பெரிய ஒரு பார்ட்டி நடந்ததில் அந்த பார்ட்டியில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து எடுத்த ஒரு ஃபோட்டோவை டாக்டர் பார்த்துட்டு ஹீரோ கிட்ட ஹீரோயின் தான் உங்களை இந்த ஹாஸ்டலில் மறைச்சி வச்சாங்களான்னு கேட்குறதுக்கு நம்ம ஹீரோவுமே ஆமான்னு ரிப்ளை பண்ணிடுறதுனால நீங்கள் ஏன் ஹீரோயின் மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்கீங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது, பட் உங்களோட இந்த பர்சனல் ஃபீலிங்ஸ்னால நம்ம மிஷனை நீங்கள் ஸ்பாயில் பண்ணிடாதீங்கன்னு டாக்டர் சொல்கிறதுக்கு நம்ம ஹீரோ எனக்கு ஹீரோயின் மேலே எந்த ஃபீலிங்ஸுமே இல்லைன்னு ரிப்ளை பண்ணிடுறான். அப்புறம் டாக்டர் இந்த சிச்சுவேஷன் இப்போ எப்படி போயிட்டுருக்குன்னு கேட்குறச்சேன், எனக்கு என்னமோ சவுத் கொரியன் சொன்ன மாதிரி இன்னும் கரெக்டாக 10 நாளைக்கு அப்புறம் திரும்ப நம்மளை நம்ம நாட்டுக்கு அனுப்புவாங்கன்னு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை, ஏன்னா நான் தான் ஏற்கனவே சொன்னேன், இப்படி தான் போன டைம் நாங்கள் எல்லாருமே நம்பி ஹாஸ்டல்லேருந்து வெளியில் போனோம், பட் அங்கே இருந்த எல்லாருமே எங்களை சுட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு ஹீரோ சொல்கிறான். அப்போது நீங்கள் திரும்ப அந்த மாதிரி எதுனா நடந்துரும்னு பயப்படுறீங்களா, இல்லை நம்ம நாட்டு மேலேயே நீங்கள் சந்தேகப்படுறீங்களான்னு டாக்டர் கேட்குறாங்க. நான் நம்மளோட நாட்டை நம்புகிறேன், பட் இங்கே இருக்கிற ANSP-யை என்னால் நம்ப முடியல, அது மட்டும் இல்லாமல் எதுக்காக இன்னும் 10 நாளைக்கு அப்புறம் திரும்ப நம்ம நாட்டுக்கு நம்மளை அனுப்புகிறதா சொன்னாங்கன்னு கேட்கும்போது ஏன் உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் தானே இந்த மிஷனுக்காக ரொம்ப நாளாகவே வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு டாக்டர் சொல்கிறதுக்கு நம்ம ஹீரோவுமே யோசிக்க ஆரம்பிக்கிறான். கட் பண்ணா லீயும் ஜோவும் பொண்ணுங்களை இப்போ தங்க வச்சிருக்க டைனிங் ரூமில் ஹீரோ சொன்ன மாதிரியே பாம்பை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இதை பார்க்குற நம்ம இன்சார்ஜ் பொண்ணு வார்டன் கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுறான், நீ நினைக்கிற மாதிரி எதுவும் ஆகாது, ஏன்னா இந்த பில்டிங்கை சுற்றி நிறையவே போலீஸ் இருக்காங்கன்னு வார்டன் ரிப்ளை பண்ணவும் இன்சார்ஜ் பொண்ணு சுற்றி முற்றி பார்த்துட்டு ஹீரோயினை காணும், அப்போ நான் அசியூம் பண்ணது கரெக்டு தான், இவனுங்க எல்லாருமே பிளான் பண்ணி நம்மளை கொல்ல போகிறானுங்க, பட் ஹீரோயினை மட்டும் ஹீரோ காப்பாற்றுறதுக்காக தனியாக கூட்டிகிட்டு போயிட்டான், ஏன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் அந்த டாக்டரை போட்டத்தில் பார்த்தப்போ கூட ஹீரோ ஹீரோயினை காப்பாற்ற ட்ரை பண்ணதை நானே என்னோட கண்ணால் பார்த்தேன், இப்பயுமே ஹீரோ இங்கேருந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் 2 மணி நேரம் ஆச்சு, இன்னுமே ஹீரோயின் வரலை, அப்போது நாம் எல்லாருமே சாக போகிறோம், இந்நேரத்துக்கு ஹீரோயினை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கிற மாதிரி இவ கொல்த்தி போடவும் அங்கே இருக்கிற மற்ற பொண்ணுங்க எல்லாருமே பயந்து போய் ஹீரோயினை பற்றி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. பட் அப்போ தான் நம்ம வார்டன் ஹீரோயினோட அண்ணா இறந்து போயிட்டாங்கிற விஷயத்த கேட்டதுக்கு அப்புறம் ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்துட்டா, அதனால தான் அவளை தனியாக கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்கங்கிற விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம்தான் அங்கே இருந்துட்டுருக்க எல்லா பொண்ணுங்களுக்குமே என்ன விஷயங்கிறது தெரிய வந்து ஹீரோயினை நினச்சி ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க. தென் நம்ம ஹீரோவோட அப்பா ஹீரோயினோட அண்ணா ஃபோட்டோவை பார்த்து நான் தான் என் பையனை கொண்டுட்டேன், நான் தான் கொலகாரன்னு சொல்லி பயங்கரமாக புலம்பிகிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட சித்தி இதில் எதுவுமே உங்கள் தப்பு இல்லை,
உங்களுக்கு இதை விட்டால் வேறு வழியுமே கிடையாது. ஏன்னா உங்கள் பையன் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாகவே போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுலேருந்து அவனை காப்பாற்றுறதுக்காக தான் நீங்கள் அவனை ஆர்மி கை மீன் அந்த மெரன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி வச்சிங்களே தவிர எதையுமே நீங்கள் வேணுக்குனே செய்யலைன்னு சொல்லி அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினோட அப்பா கிட்ட, நீங்கள் எதுக்காகவும் வருத்தப்படாதீங்க, உங்கள் பையன் நம்ம நாட்டுக்காக உயிரை கொடுத்துருக்கான். ஸோ இந்த நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் பையன் ஒரு பெரிய ஹீரோன்னு சொல்லவும் நம்ம ஹீரோயினோட அப்பாவால் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலை. நான் ஒரு வேளை இந்த ப்ராஜெக்டை ஒத்துக்காமல் இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக இந்நேரத்துக்கு என் பையன் உயிரோடு இருந்திருப்பான்னு சொல்லி நம்ம ஹீரோவோட அப்பா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காரு. இப்படியே நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த கோட் ஒன் டீம் உங்களை தான் இந்த ஆப்ரேஷன் ஃபெயிலாக போனதுக்கு ப்ளேம் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் யாருக்கு முன்னாலேயும் இந்த மாதிரி புலம்பிகிட்டு இருக்காதீங்கன்னு ஹீரோயினோட சித்தி ரிப்ளை பண்ணிடுறாங்க. 10வதுக்கு இப்போ நம்ம பொண்ணு வேற அந்த கொடுமைக்கார நார்த் கொரியன் ஸ்பைஸ் கிட்ட தான் எழுந்துட்டு இருக்காங்க. ஸோ எப்படி நாம அவங்க கிட்டே இருந்து அவளை காப்பாத்துறதுங்கிறது தான் யோசிக்கணும். அதே நேரம் இன்னும் அந்த ப்ராஜெக்ட்டுமே முடியலங்கிறதுனால எப்படியாவது எல்லாத்தையுமே ஒரே லைனுக்கு கொண்டு வந்து ஹீரோயினையும் காப்பாற்றணும், அதே நேரம் ப்ராஜெக்டையுமே முடிக்கணுங்கிற மாதிரி இந்த அம்மா அவருக்கு ஆறுதல்லாம் சொல்லுது. கட் பண்ணா தூக்கத்தில் இருக்கிற நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அண்ணா அவங்கள விட்டு பிரிகிற மாதிரி தோன்றதுனால பயங்கரமாக கத்திக்கிட்டே எழுந்திருக்கவும், டாக்டர் ஒன்றும் இல்லம்மா, ஏதாவது கெட்ட கனவாக இருக்கும், நீ மயக்கம் போட்டது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்கும்போது தான் நம்ம ஹீரோயினுக்கு உண்மையாகவே தன்னோட அண்ணா இறந்து போயிட்டாங்கங்கிறது ஞாபகம் வரதுனால ரொம்பவே மூச்சு விட கஷ்டப்பட ஆரம்பிக்கிறா. ஸோ நம்ம டாக்டர் ஹீரோயினோட ஷர்ட் பட்டனை கழட்டி விடுறச்ச ஹீரோ போட்டிருந்த செயினை ஹீரோயின் கழுத்தில் பார்த்ததும் ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து தான் நார்த் கொரியாலேருந்து சவுத் கொரியாவுக்கு வந்திருப்பாங்க. அப்போ இந்த செயின் மேலே ஆசைப்பட்டு நம்ம டாக்டர் ஹீரோ கிட்ட கேட்டப்போ, சாரி மேடம், என்னால் தர முடியாது, ஏன்னா இது என்னோட வாழ்க்கையை விட எனக்கு ரொம்பவே முக்கியமானதுன்னு சொல்லி ரிப்ளை பண்ணியிருப்பான். பட் இப்போ அந்த செயினை நம்ம ஹீரோயின் கழுத்தில் பார்க்கறதுனால நம்ம டாக்டருக்கு ஹீரோக்கு அவனோட வாழ்க்கையை விட ஹீரோயின் தான் முக்கியங்கிறது புரியுது. அப்போ நம்ம ஹீரோயின், இல்லை இறந்து போனது கண்டிப்பாக என் அண்ணன் பேரில் இருக்கிற வேற யாராவதாக தான் இருப்பாங்களே தவிர என் அண்ணனாக இருக்க மாட்டான்னு சொல்லி அழுதுகிட்டே அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அதுவே இங்கே நம்ம ஹீரோயினோட அண்ணாக்கான ஃபியூனரலுமே ஸ்டார்ட் ஆகுது. அவர் கூட வேலை பார்த்தவங்க, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே ரொம்ப அழுது அழுது மரியாதை செலுத்துகிறாங்க. இன்னொரு சைடு டிவி நியூஸில் நம்ம ஹீரோயினோட அண்ணா இறந்து போகிறதுக்கு முன்னே நம்ம ஹீரோயின்காக லெட்டர் எழுத ஆரம்பிச்சிருக்காருங்கிற விஷயத்த சொன்னதுமே நம்ம ஹீரோ ரொம்பவே மனசொடைஞ்சு போய் அப்படியே சோகமாக திரும்பும்போது நம்ம ஹீரோயினுமே இந்த நியூஸை கேட்டு ரொம்பவே சோகமாக அப்படியே க்ராஸ் பண்ணி போகிறா. அப்போ நம்ம ஹீரோயினை ஸ்டாப் பண்ணுற ஹீரோ, நீ இப்போ உள்ளே போகணுன்னு சொல்கிறான், பட் நம்ம ஹீரோயின், இல்லை நான் வீட்டுக்கு போகணும், என் அண்ணாவை பார்க்கணும், ப்ளீஸ் நான் லாஸ்ட்டாக ஒரே ஒரு தடவை என்னோட அண்ணாவை பார்த்துட்டு வந்துடுறேன்னு எவ்வளவோ கெஞ்சிரா. பட் இப்போ நம்ம ஹீரோயினை வெளியில் விட முடியாத சிச்சுவேஷனில் மாட்டிக்கிட்ட நம்ம ஹீரோ திரும்ப நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து உள்ளே விட்டுறதுனால நம்ம ஹீரோயின் ஹீரோ மேலே ரொம்பவே கோவப்படுறா. தென் நம்ம ஹீரோயின் அண்ணாவோட ஃபியூனரலுக்கு வர அந்த கட்சியோட ஒரு பெரிய தலைவர் ஹீரோயினோட அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயும், ஐ மீன் சித்தி கிட்டேயும், உங்கள் பையனோட இழப்பை கண்டிப்பாக யாராலையுமே ஈடுகொடுக்க முடியாது, அதுவும் உங்கள் பையன் நம்ம நாட்டுக்கே ஒரு ஹீரோவாக மாறி இறந்து போயிருக்கான், ஸோ நீங்கள் அதை நினச்சி வருத்தப்பட வேண்டான்னு ஆறுதல் சொல்கிறதுனால நம்ம நாம்டேயில் எங்கே அந்த தலைவர், அந்த தலைவர் பேர் மிஸ்டர் பார்க். ஸோ எங்கள் மிஸ்டர் பார்க் எஞ்சங் ஷோ கூட ரொம்பவே க்ளோஸ் ஆகிடுவாருங்கிற பயத்தில் ப்ரொஃபஸர் ஹானோட கேஸை நான் தான் இப்போ ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். ஈவன் இன்னும் கொஞ்ச நாளையில் ஹாஸ்டலில் நார்த் கொரியன்ஸ் கிட்ட பணைய கைதிகளாக மாட்டியிருக்க பொண்ணுங்களையுமே காப்பாற்றிடலான்னு சொல்கிறதுனால, ஏயா உனக்கு எப்போ எதை பற்றி எங்கே பேசணுன்னே தெரியாதான்னு கேட்டு நாம்டேயில் மிஸ்டர் பார்க் திட்டிட்டு அங்கேருந்து கிளம்புனதுமே நம்ம என்ஜோங்ஷோட ஒய்ஃபு நாம்டேயிலோட ஒய்ஃபை பார்த்து ரொம்பவே நக்கலாக சிரிக்கிறதுனால, மிஸ்ஸஸ் நாம் வீட்டுக்குள்ளே வரும்போதே இப்படியே போயிட்டு இருந்தால் கண்டிப்பாக என்ஜங்ஷோவும் மிஸ்டர் பார்க்கும் ரொம்பவே க்ளோஸ் ஆயிடுவாங்க போலையேன்னு சொல்லி ரொம்பவே புலம்புறாங்க. ஏண்டி இப்போ பாரு இப்படி தேவையில்லாமல் பேசி மனுஷனை இப்படி தொல்லை பண்ணிட்டு இருக்க, நானே போட்ட பிளான் எல்லாம் ஃப்ளாப் ஆகி ப்ரொஃபஸர் ஹான் இறந்து போயிட்டாரேங்கிற டென்ஷனில் இருக்கேன்னு நாம்டேயில் சொன்னதுக்கு அப்புறம்தான் மிஸ்ஸஸ் நாமுக்கு இது எல்லாமே பிளானுங்கிற விஷயமே புரிய வந்து, அப்போது அந்த ஹோஸ் உமன்ஸ் ஹாஸ்டலில் நார்த் கொரியன் ஸ்பைஸ் எல்லாம் காலேஜ் பொண்ணுங்களை பணைய கைதிகளாக பிடிச்சு வச்சிருக்கிறது இந்த ப்ரொஃபஸர் ஹானோட கேஸை மறைக்கிறதுக்காக தானான்னு கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. ஐயோ உன்னை வச்சு நான் என்னடி பண்ணுறது, என்ஜம் ஷோட ஒய்ஃப்லாம் கற்பூரம் மாதிரி கப்புன்னு பிடிச்சிக்கிட்டா, நீயும் தான் இருக்கியே மட சாம்பிராணிங்கிற மாதிரி நாம்டையில் பயங்கரமாக திட்டுறாரு. விடுங்க விடுங்க ஹனி, எதுக்கும் கவலைப்படாதீங்க, எப்படியா இருந்தாலும் கண்டிப்பாக 13 பொண்ணுங்க செத்தா மட்டும்தான் என்ஜம் ஷோவால் லீடர் ஆக முடியும்னு சொல்லவும், என்ன 13 பொண்ணா, எதுக்கு நீ இப்படி லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்கன்னு நாம்டேயில் திரும்ப கேட்க, ரீசெண்டாக நாங்கள் 3 பேரும் ஒன்றா சேர்ந்து போய் ஒரு பெரிய ஃபேமஸான ஜோசியக்காரரையுமே பார்த்துட்டு வந்தோம்,
இந்த மாதிரி நம்ம என்ஜங் ஷூ பிரசிடென்ட் ஆகணும்னா அவர் ஃபேமிலி மேலே இருக்கிற ஒரு பெரிய சாபம் நீங்கணுமா? அதுக்காக 13 கன்னி பெண்களை தியாகம் கொடுத்தா மட்டும்தான் அவரால் பிரசிடென்ட் ஆக முடியும்னு அந்த ஜோசியக்காரர் சொன்னாரேங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம டாம்டேயில் அவ்வளோதான் இன்னும் பயங்கரமாக கண்டாகி, எத்தனை தடவை நான் உன்னை இந்த மாதிரி ஜோசியக்காரர் சொல்கிறத நம்பாத, ஜோசியக்காரரை போய் பார்க்காதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் நீ ஒரு டைம் கூட என் பேச்சை கேட்காம இன்னும் திருந்தாம தான் இருந்துட்டு இருக்கியான்னு கேட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. அதுவே இங்கே நம்ம என்ஜங் ஷோட ஒய்ஃபு கமிஷனருக்கு கால் பண்ணி, நாளைக்கு நடக்க போகிற ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் என்ஜங் ஷோவை பற்றி ரொம்பவே பெருமையாக பேசணும், முக்கியமாக தன்னோட நாட்டை பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான் என்ஜங் ஷோ தன்னோட பையனையே ஆர்மிக்கு அனுப்பி வச்சாருங்கிற மாதிரியும் நீங்கள் பேசணும்னு சொல்கிறதுக்கு கமிஷனருமே ஓகே மேடம்னு ரிப்ளை பண்ணிவிட்டு நாளைக்கு நடக்க போகிற அந்த ப்ரெஸ் மீட்டுக்கான ரிகல்சரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பாவம் நம்ம பிளாக் டைகரோட அசிஸ்டண்ட்டுங்களா, இவர் பண்ணுற அல்சாட்டியத்தை தாங்கிக்க முடியாமல் சார் நைட்டு ஃபுல்லாக இப்படியே உட்கார வைக்க போகிறீங்களா சார்னு கேட்கும்போது, அட இருங்க பசங்களா, நானே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பேட்டி கொடுக்க போகிறேன், அதுக்கு இந்த மாதிரியான ப்ரீ ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணுறது நல்லது தானே? ஸோ எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நம்ம திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லவும் அவ்வளோதான் பசங்களா மறுபடியும் முதலே இருந்தான்னு சொல்லி ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. தென் நம்ம ஹீரோ ஹீரோயினோட ரூம்க்கு வந்து பார்க்கும்போது ஹீரோயினோட அண்ணா ஹீரோயின் கழுத்தில் ஒரு ஷால் போட்டு விட்டுருப்பாங்க. அந்த ஷாலை இப்போ பார்க்கறதுனால நம்ம ஹீரோ ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டு அந்த ரூம்லேருந்து வெளியில் வந்துடுறான். பட் அதுக்கப்புறம் என்ன நினச்சான்னு தெரில, அந்த ஷாலை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்றதுனால நம்ம ஹீரோயினுமே அந்த ஷாலை ஹக் பண்ணி பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ண அடுத்த நாள், அதாவது அந்த நாட்டில் எலெக்ஷன் நடக்க போகிறதுக்கு 9 நாளைக்கு முன்னே, அந்த ஹாஸ்டலில் இருந்துகிட்டு இருக்க எல்லாருமே சாப்பிட்டு இருக்கும்போது நம்ம இன்சார்ஜ் பொண்ணை பார்த்து வாட்ச்மேன் தாத்தாவோட பையன் ஒரு மாதிரி கண்ணடிக்கிறதுனால ரொம்பவே இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறாவ நம்ம பிளாக் டைகர் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறா. அன்றைக்கி மட்டும் நான் கேட்டப்போவே உங்கள் வார்டன் இந்த ஃபுல் பில்டிங்கையும் செக் பண்ணுறதுக்காக பெர்மிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையே ஆகியிருக்காதுன்னு பிளாக் டைகர் சொல்ல, போலீஸ்கார் போலீஸ்கார் அந்த ஸ்பையை மறைச்சி வச்சவங்களில் இவருமே ஒருத்தர்னு சொல்லி நம்ம இன்சார்ஜ் பொண்ணு கோத்து விட்டுடுறா. சரி அதெல்லாம் விடுங்க, ஆனால் எனக்கு இப்போ வரைக்கும் எதுக்காக அன்னைக்கு வார்டன் என்னை இந்த ஹாஸ்டலில் செக் பண்ண விடலங்கிறது தான் புரியலை, ரொம்பவே வியர்டாக இருக்குன்னு நம்ம பிளாக் டைகர் சொல்லவும், இது என்ன இதை விட எவ்வளவோ இருக்குது, மாதம் மாதம் ஒரு தடவை அவங்க யார்கிட்டேயுமே சொல்லாமல் எங்கேயோ போயிட்டு வருவாங்க, ஆனால் திரும்ப வரும்போது ஏதோ பேரஞ்ச மாதிரி வருவாங்கன்னு சொல்லி இன்னொரு விஷயத்த கோத்து விட்டுடுறான். நம்ம வாட்ச்மேன் தாத்தாவுமே எப்படியாவது அவளை தடுத்துடலான்னு எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு, பட் அவரால் முடியல, இவ பாட்டும் சொல்லிக்கிட்டே போகிறா. 10வதுக்கு நம்ம இன்சார்ஜ் பொண்ணு வாட்ச்மேன் தாத்தா கிட்ட வர, நீங்கள் கூட நம்ம வார்டன் இந்த ஹாஸ்டலுக்கு வரத்துக்கு முன்னே அவங்கள பற்றி ஏதோ ரொம்பவே வினோதமாக கேள்விப்பட்டேன்னு சொன்னீங்களே, இப்போ அதை நீங்கள் இந்த போலீஸ்கார்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி நம்ம இன்சார்ஜ் பொண்ணு கோத்து விடவும் பிளாக் டைகருமே வாட்ச்மேன் தாத்தா கிட்ட என்ன சார் அதுன்னு கேட்குறாரு. அப்புறம் என்ன, வேறு வழி இல்லாமல் நம்ம வாட்ச்மேன் தாத்தாவுமே அது என்ன விஷயங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளோதான் இதோட இந்த எபிசோடுமே முடியுது. இந்த எபிசோடு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் உங்கள் எல்லாரையுமே நான் ரொம்ப சீக்கிரமாக அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் அஃபி.